ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாத்தர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காலர் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம் காலரும் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத கேட்டிருந்தாங்க இப்போ ஒரே வீடியோவில் காலர் வச்ச சுடிதாரை ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு புரியுதுங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி ஆஃப் அன் ஹவர்ல வந்து நீங்கள் காலர் வச்ச சுடிதார் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இந்த வாரத்தில் வந்து காலர் வச்ச சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வீடியோ போட போகிறேன் அதுக்கு முன்னதாக வந்து காலர் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணி பழகலாங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப்பில் காலர் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மாடல் காலர் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் லேடிஸ் காலர் அல்லது நேரு காலர்னு சொல்லலாம் லேடிஸ் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு மாடலில் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா காலருக்கு இன்றைக்கி பெரிய அளவுகள்லாம் நான் எதுவும் எடுக்கலை ஏன்னா இது வந்து ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்காக அப்படிங்கிறதுனால காலருடைய ரவுண்ட் ஷேப் வந்து எந்த அளவையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை அதனால் சின்ன பீஸ் ஒரு கேன்வாஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கலாம் நம்ம இப்படி ரெட்டையாக மடித்ததுக்கு பிறகு நமக்கு லேடிஸ் காலர் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச்சிலிருந்து ஒன்னேகால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அகலத்தை வச்சுக்கலாம் இப்போ ஒன்னேகால் இன்ச் பார்த்திங்கன்னா இந்தளவு வரும் ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இப்போ ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து சுடிதார்க்கு வந்து அமைப்பாக நல்லா லட்சணமாக இருக்கும் மிடிக்கெல்லாம் நீங்கள் காலர் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்றேகால் இன்ச் வைக்கலாம் இப்போ நம்ம சுடிதார் காலர் பழகிறதுனால ஒரு இன்ச் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் சைடாக இருக்கிற இடத்துல கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு எதுக்கு மார்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலர் சேஃப் வந்து இப்படி வளைஞ்சு தான் வரணும் இப்போ வளைஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய கழுத்தோட அமைப்புக்கு ரவுண்டாக சேஃப் வந்து கிடைக்கும் நம்ம வந்து வளைவு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக காலருக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம் நம்மளுடைய கழுத்துடைய சேஃபுக்கு காலர் ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து சுருக்கம் சுருக்கமாக இழுத்து பிடிச்சிட்டு நிற்கும் காலர் வந்து அமைப்பாக வராது அதனால தான் இந்த ஓப்பன் சைடில் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெட்டையை மடித்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட் குறிச்சுக்கிறேன் இது வந்து காமனான அளவு தான் இது எப்போ நீங்கள் வந்து காலருக்கு நீங்கள் மார்க் பண்ணாலும் இந்த மூணு இன்ச்சையும் இந்த ஒன்றரை இன்ச்சையும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சிலிருந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் இந்த மூணு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச் அளவு வரைக்கும் ஒரு வளைவாக வரைஞ்சாச்சு காலருக்கு அளவு எடுத்தும் இல்லையா அந்த ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த வளைவு எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் டேப் வச்சு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் டாட் குறித்ததேன் அப்படியே டிராயிங் பண்ணிக்கிறேன் இப்போ காலருடைய லென்த்து வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இருந்து தான் இப்படி நம்ம வந்து வளைவுபடுத்திக்கணும் காலரோட லென்த்து நமக்கு அதிகமாக எந்த அளவுக்கு நமக்கு கழுத்துடைய சுற்றளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேல் பக்கமாக குறித்த இடத்துல இருந்து தான் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த ட்ராயிங் பண்ணினதுக்கு பிறகு இப்போ இந்த காலருடைய சேஃப் வந்து நம்ம வரையணும் இப் இந்த இடத்துல நமக்கு நேராக காலர் வேணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அல்லது கழுத்துடைய வளைவு வந்து நமக்கு பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கார்னர் இடத்துல இப்படி வளைவான காலர் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு பீஸும் அசையாமல் இருக்கிறக்காக சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு பீஸ் மேலேயும் ஒரு பீஸ் கீழேயும் அந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்ச இடத்துலையே அளவுகள் மாறாமல் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு சேஃப்டி பின் எடுத்துட்றேன் எடுத்து பிரித்து பார்க்கலாம் இந்த மாதிரி வளைவு இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதுகு பகுதிக்கு வரும் இந்த சென்டர் பக்கம் அப்படியே இந்த காலர் வந்து இந்த முன் பக்கமாக இப்படி வரும் இதே நமக்கு வந்து ஃபுல் காலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நெருக்கமாக காலர் ரெண்டு பக்கம் வர மாதிரி சுடிதாரில் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் நமக்கு வந்து கேப்பாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போ இந்த காலரை அப்படியே மடித்து கட்டுற பாருங்க கரெக்ட் இந்த மடிப்பில் இருந்து மூணு இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வளைவு வர்றதுக்காக மேல் பக்கமாக நம்ம அப்படி மார்க் பண்ணி கட் பண்ணோம் இப்போ நம்ம காலரை இப்படி பிரித்து இப்படி நமக்கு வளைவு வர்ற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலர் நமக்கு இப்படி வளைஞ்சு கொடுக்குற இடம் தான் நம்ம வந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தள்ளி கட் பண்ணின வளைவு இந்த வளைவு இருந்தால் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிராஸாக கேன்வாஸ் இருக்கனால நமக்கு சுருக்கம் இல்லாமல் நமக்கு கிளாத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய கழுத்துடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் கேன்வாஸ் வந்து வளைச்சி கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம கேன்வாஸை கட் பண்ணாமல் ரெண்டாம் அடித்ததுலேருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணி மூணு இன்ச்சிலிருந்து கடைசியில் எந்த இடத்துல கேன்வாஸ் முடியுதோ நமக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அங்கே வந்து ஹைட்டு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கலாம் இந்த மூணு இன்ச்சையும் இந்த இடத்துல இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வர ஒன்றரை இன்ச்சை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஏன் இந்த இடத்துல வளைவு வருதுங்கிறதுக்கு காரணத்தை சொன்னேன் நம்ம காரணத்தோட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்போவுமே நமக்கு மறக்காது இப்போ வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாத்திரலாம் இப்போ காலர் ஸ்டிச் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இது வந்து வேஸ்ட்டு கிளாத்து தான் இந்த கிளாத்து வந்து இப்படி ரெட்டையை நான் மடிச்சுக்கிறேன் இது நான் ஏற்கனவே கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணினதுனால கிளாத் சைடு பார்த்திங்கன்னா இந்த இட கிராஸாக இருக்கும் இப்படி கட் பண்ணால் தான் நேர் கட்டிங் இது ஏற்கனவே இதில் கிராஸாக இருக்கனால நான் எடுத்திருக்கிற இந்த காலர் பீஸுக்கு கிராஸ் பீஸில் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பீஸில் ஸ்டிச் பண்ணி பழகிறத விட கிராஸான பீஸில் வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் அப்படின்னா நமக்கு வளைவுகள் வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த காலரை வச்சு பார்த்துட்டு காலரை விட நமக்கு வந்து அதிகமாக கிளாத் வேணும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம் நீங்கள் இப்படி காலர் வச்சு பார்க்கும்போது இந்த காலருடைய கார்னர்லேருந்து ஆஃப் இன்ச் அதிகமாக நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணனதுக்கு பிறகு மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலரை எடுத்துடலாம் கிளாத் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையாக போட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இந்த ரெட்டையாக இருக்கிற கிளாத்தை தனித்தனியாக இந்த ஜாயிண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கிளாத்தை அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு கிளாத்தில் சென்டரில் இப்படி கேன்வாஸ் வச்சுக்கலாம் கேன்வாஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த மேல் பார்த்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த வளைவு இருக்கிற இடத்த இது வந்து எப்பவுமே நமக்கு வந்து பக்கத்தில் இப்படி வரும் காலரு இந்த மாதிரி பக்கத்தில் நமக்கு வரும் அதை எப்பவுமே இப்படி வளைச்சி வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படி வைக்கிறப்ப எது முன்பக்கம் வருது இது முன்பக்கம் வருமா இல்லை இது முன்பக்கம் வருதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வளைவு வர்ற இடத்த இதுதான் வந்து நமக்கு முன்பக்கமாக வரும் இந்த வெளிப்பக்க வளைவு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும் இப்போ இந்த கேன்வாஸை வந்து நான் அயன் பண்ணாமல் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் அதனால் சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் காலர் வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக இப்படி மேல் பக்கத்தில் சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன் சென்டர்லையும் ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ மூணு இடத்துலையும் சேஃப்டி பின் பண்ணியாச்சு பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து சுற்றி வர மடித்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் ஹாஃப் இன்ச் அல்லது கால் இன்ச் எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வேணுமோ முடிச்ச வரைக்கும் கால் இன்ச் அளவுக்கே நம்ம வந்து கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கால் இன்ச் அளவை தான் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி காலருடைய உள் சைடில் இன்ச் சுற்றி வர கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணினதுக்கு பிறகு ஏதோ ஒரு கார்னர் சைடை ஸ்டிச் பண்ணுறக்கு எடுத்துக்குங்க இந்த கார்னர் சைடில் கரெக்டாக கேன்வாஸுடைய அளவு வரைக்கும் இந்த கிளாத்தை மடித்து இப்படி பிடிச்சுக்கலாம் பிடிச்சிட்டு இந்த கிளாத்துடைய பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணலாம் அப்போ தான் துணியுடைய சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கேன்வாஸுடைய அளவுக்கே வரும் ஏன்னால் நம்ம வந்து கேன்வாஸை அயன் பண்ணவும் இல்லை அதனால் கேன்வாஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அயன் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணுங்க அடுத்த கார்னர் பக்கத்தில் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ கேன்வாஸுடைய உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இன்ச்சுக்கு சுற்றி வர மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்படியே வெளிப்பக்கமாக பார்த்துர்லாம் இந்த கேன்வாஸ் உடைய ஓரத்துலையே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்படி ஸ்டிச் பண்ணனதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னா கழட்டிடலாம் இப்போ கழட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் உடைய மேல் பக்கத்தில் கரெக்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கால் இன்ச் அளவு துணி தான் வேணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சுக்கு கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு கிளாத் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம் இன்னொரு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம எந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலரை வச்சோமோ அதே மாதிரி காலரை வந்து அந்த உடைய மேலே இப்படி வச்சிடலாம் ரெண்டு கிளாத்து ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதனால இந்த வளைவாக நம்ம கட் பண்ண இடத்த இப்படி ஒரே மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இப்படி வைக்கும்போது எந்த இடத்துல நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஏற்கனவே இந்த கேன்வாஸ் இடத்துல மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு பக்கத்தில் வர கிளாத்தை தான் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் கரெக்டாக நமக்கு கால் இன்ச்சு கேப்பில் கிளாத் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஸ்டிச்சிங் இல்லாத இடத்துல கூட நமக்கு கால் இன்ச்சு விட கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் இந்த மடித்து ஸ்டிச் பண்ண இடத்துல கண்டிப்பாக கால் இன்ச் கிளாத் வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிற சுடிதாரில் ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற கிளாத் வந்து இந்த இடம் தான் அதனால் இந்த வெளி பக்கத்தில் வந்து அதனால் இந்த ஸ்டிச் பண்ண இடத்துல கால் இன்ச்சுக்கு சுற்றி வர கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி சென்டர் பண்ணி நம்ம கேன்வாஸை வைக்கணும் இப்போ வச்சதுக்கு பிறகு திரும்பவும் இந்த ரெண்டு கிளாத்துக்கு சேர்த்தி நம்ம வந்து சேஃப்டி பின் பண்ணிடலாம் சிங்கிள் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மேல் பக்கத்தில் வந்து சேஃப்டி பின் பண்ணணும் இந்த தடவை இந்த மேல் பக்கத்தில் தான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதனால் அப்படியே இந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் அப்படியே சென்டரில் ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு ஓரப்பகுதியிலையும் சேஃப்டி பின் பண்ணிடலாம் நம்ம இந்த இருந்து தான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதனால் இந்த வளைவுக்கு கொஞ்சம் முன்னதாகவே சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டிச் பண்ண கிளாத்துடைய அளவில் இருந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சுக்கு சுற்றி வர மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த கிளாத்தை கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கு பிறகு இந்த கேன்வாஸுடைய வளைவு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது இது கேன்வாஸ்க்கு மேலே கிளாத் இருக்கனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவே கேன்வாஸ் உடைய அளவுக்கு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நீ அடுத்ததான் நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக அலைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷிங் வரும் ஸ்பீடாக நீங்கள் கால ரெக்கார்த்து கொண்டு ஸ்டிச் பண்ணாதீங்க நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நேராக வராது அதுவும் புதுசாக ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக மெதுவாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்போ ஒரே தடவையே நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த வளைவு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கேன்வாஸ் உடைய ஓரத்துலையே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கேன்வாஸ்க்கு ரொம்பவும் உள்ளத்துலேயும் போயிடக்கூடாது கேன்வாஸுடைய பக்கத்தில் கேன்வாஸை விட்டு கிளாத்துலேயும் ஸ்டிச்சிங் விழுந்துடக்கூடாது நமக்கு கேன்வாஸுடைய ஓரத்துலேயே ஸ்டிச்சிங் இருந்தால் தான் கேன்வாஸ் வந்து நமக்கு க்ரிப்பாக இருக்கும் பாருங்கள் சுற்றி வர கேன்வாஸுடைய ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வெளி பக்கத்தில் பாருங்கள் கேன்வாஸுடைய சேஃப்ல அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த கால் இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த சேஃப்டி பின்னை நம்ம கழட்டிடலாம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து காலரை வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பணும் திருப்புறதுக்கு முன்னதான் இந்த வளைவு பக்கத்தில் வந்து எப்போவுமே நம்ம ப்ளவுஸில் நெக்குக்கு எல்லாத்துக்குமே எப்படி வளைவு பகுதியில் வந்து கட் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி விடணும் இப்போ இந்த கார்னர் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா காலருடைய சேஃப் வர்ற இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கால் இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம் இதை வந்து எப்பவுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த கிளாத்தை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ எப்பவும் போல இங்கே ஒரு வளைவு இருக்குது இல்லையா அடுத்தது இங்கே ஒரு வளைவு இருக்குது இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பக்கம் வரைக்கும் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பக்கம் பக்கம் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காலரை திருப்பும் போது துணியுடைய சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும் ரெடிமேடுடைய ஃபினிஷிங் மாதிரியே வரும் அடுத்தது அடுத்த கார்னர் பக்கத்துலேயும் அடுத்த வளைவான பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஒட்டி வெட்டிடுறதீங்க அப்புறம் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு விட்டுரும் கரெக்டாக கேன்வாஸ் ஒட்டி இருக்கிற அளவுக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றி வர கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி 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 இழுத்தாலே நமக்கு வந்து கிளாத் வந்து நல்லா இப்போ கட்டிங் இருக்கனால தான் இப்படி நமக்கு இழுக்கிறப்போ இந்த கேப் வருது இதே நம்ம இந்த இடத்துல கட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இப்படி இழுத்து பிடிச்சிக்கும் கிளாத்து அப்போ நம்ம இப்படி திருப்பும்போது நமக்கு இந்த இடத்துல சுருக்கம் அடிக்கும் இதே நம்ம கட் பண்ணியிருக்கறனால இப்படி திருப்பும்போது நமக்கு இந்த கிளாத் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம இப்படி கட் பண்ணுறது இப்போது காலரை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம் அப்படியே சுற்றி வர இந்த மாதிரி காலரை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி திருப்பினதுக்கு பிறகு இந்த காலர் மேலே இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம விரலால் தேய்க்கணும் ஏன்னா அப்போ தான் இங்கே பாருங்கள் இப்படி தேக்காமல் இருந்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து பின்னாடி இருக்கிற கிளாத் முன்னாடி பக்கமாக நமக்கு தூக்கிட்டுருக்கோம் அது இல்லாமல் இருக்கிறக்கு நல்ல கிளாத்தை இழுத்து பிடிச்சிட்டு சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சிங் வர மாதிரி நம்ம கிளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் சுரண்டி விட்டோம் அப்படின்னா காலருடைய சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே நம்ம காலரை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக சுரண்டி விட்டுக்கலாம் காலரை நம்ம நல்லா இப்படி தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு அடுத்ததான் காலருடைய சென்டர் பக்கத்தை இப்படி ரெட்டையை நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு ரெண்டு பக்கத்து ரெண்டு கார்னரையும் இப்படி ஒரே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கம் கார்னரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம ஸ்டிச்சிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வளைவு நெளிவாக ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ண இடத்துல எந்த இடத்துல ஒரு பக்கம் சேஃப் கரெக்டாக வந்திருக்குது ஒரு பக்கம் சேஃப் கரெக்டாக வரல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குதுன்னா சேஃப் கரெக்டாக வராத இடத்துல அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம கரெக்டான சேஃபில் ஸ்டிச் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்து சரியாயிரும் அது வந்து காலர் காலரை நம்ம திருப்பி வச்சு பார்க்கும்போதே இந்த மிஸ்டேக் இருக்காங்க இருக்காங்கிறத பார்த்ததுக்கு பிறகு தான் காலருடைய மேல் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸ்டிச் பண்ணி பண்ணதுக்கு பிறகு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவே இந்த மிஸ்டேக் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு மிஸ்டேக் இல்லை கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கனால இனி வந்து காலருடைய மேல் பக்கத்தில் ஓரத்துலையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்துலேயே க்ளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் காலருடைய ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய காலர் வந்து ரெடி இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி ஓப்பனாக இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுடிதாரில் வந்து ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இப்போ கிளாத்து வந்து கிராஸை நம்ம கட் பண்ணோம் கேன்வாஸும் கிராஸாக கட் பண்ணோம் இப்படி கிராஸாக கட் பண்ணினதுனால நம்ம இந்த மாதிரி வளைவு எந்த அளவுக்கு நம்ம காலரை வளைச்சி ஸ்டிச் பண்ணாலும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே துணியுடைய சுருக்கம் வந்து இருக்காது இதே நம்ம காலரை வந்து நேர் கட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வளைச்சி பார்க்கும்போதே துணி வந்து இங்கேயும் சுருக்கம் சுருக்கமாக அடிக்கும் இந்த இடத்துலையும் நமக்கு இந்த அளவுக்கு வளைஞ்சி பெண்டு கொடுக்காது அந்த ஒரே காரணத்துக்காக தான் கிளாத்தும் கிராஸாக கட் பண்ணணும் கேன்வாஸும் கிராஸாக கட் பண்ணணும் இப்போ நமக்கு எந்த லென்த்தில் எந்த சேஃப்பில் இப்படி காலர் நமக்கு வேணுமோ அந்த லென்த்தில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற சுடிதார் மேலே வச்சு கட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுடைய அழகான காலர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்கல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு காலர் மாடல் நம்ம பார்த்துர்லாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த காலர் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்கும்போது அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக தேங்க்யூ